ఆనందం ఆనందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధరూపం యోగీంద్రమీడ్యం భవరోహ వైద్యం శ్రీసద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ విద్మహే గురుసామిపుత్రాయ అగస్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ నమః. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. சந்தேகம் தெளிதல். முதல் கேள்வி, வருங்காலம் அறிந்த சான்றுகள் என்ற தலைப்பில் எபிசோடில் கேட்டுக்கிறாங்க. திரிபுர சுந்தரி வழிபாட்டு முறையை கூறுங்கள் என்று சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அது வந்து ஒரு தனியாக ஒரு எபிசோட்டில் போடுறேன் உங்களுக்கு. அது யந்திரம் மந்திரம் மூல மந்திரம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. தனியாக ஒரு எபிசோட்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்த கேள்வி, தேவர்களை வரவேற்போம் என்ற தலைப்பில், சந்தியாகால நேரம் காலை மாலை நேரம் எந்த மணியில் இருந்து எந்த மணி வரை செய்யலாம் சொல்லுங்க. இந்த கேள்வி, சந்தியாகாலம் சூரிய உதயத்திலிருந்து அரை மணி நேரமும் சூரிய அஸ்தமனத்தில் அரை மணி நேரம் செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம் செய்பவர்களுக்கு தான் இது ஏற்ற நேரமாகும். அடுத்த கேள்வி, அதே தலைப்பில் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. உண்மையாகவே தேவர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் ஆன்மீக பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் உதவுவார்களா, உலகியல் ரீதியாக உதவ மாட்டார்களா என்ற கேள்வி கேட்டுக்கிறாங்க. மனிதர்களை விட மேல்நிலையில் இருப்பவர்கள் தேவர்கள். அவர்கள் இருக்கும் இடம் போக பூமியாகும். போக பாக்கியங்களை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். ஆன்மீக பாதையில் சென்று முக்தி அடைய அவர்களால் முடியாது. மனிதனாக பிறந்துதான் முக்தி அடைய முடியும். உலகியல் ரீதியாக உதவ தயாராக இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, செய்வினை விளக்கும் எந்திரம் என்ற தலைப்பில், செய்வினை இருக்குன்னு காண்பிக்குமா ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக காண்பிக்கும். மனிதனுடைய சாதாரண தினசரி வாழ்க்கையில் சில மாறுதல்களை காணலாம். எதையோ பறிகொடுத்தார் போல் காணப்படுவார்கள். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் செயல்களையே செய்வார்கள். இப்படி அவர்களுடைய செயல்களில் வித்தியாசங்கள் தெரியும். இவைகளிலிருந்து செய்வினை கோளாறு இருக்குது என்று கண்டுபிடிக்கலாம். அடுத்த கேள்வி, உங்கள் அதிர்ஷ்ட ராசி எது என்ற தலைப்பில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. சூரியன் சந்திரன் கன்னி ராசியில் இருக்கும் நாள் முழுவதும் அதிர்ஷ்டமா அல்லது குறிப்பிட்ட டிகிரியில் தொடும்போது மட்டும் அதிர்ஷ்டமா என்று கேள்வி கேட்டுக்கிறாங்க. குறிப்பிட்ட டிகிரியில் தொடும்போது மட்டும்தான் அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும். ஆனால் கன்னி ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும் வரை இது நடைபெறும். அடுத்த கேள்வி, இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ற தலைப்பில் ஒரு கேள்வி. ஐயா, வயதாகும் வேகத்தை குறைக்க முடியுமா? காயகல்ப மருந்துகள் சாப்பிடுவதால் பலன் உண்டா என்று கேள்வி கேட்டுக்கிறாரு. கண்டிப்பாக குறைக்க முடியும். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு இது பொருந்தாது. யோக சாதனையில் ஆன்மீக பாதையில் செல்பவர்களுக்குத்தான் இது பொருந்தும். காயகல்ப மருந்துகள் சாப்பிடுவதால் நோயில்லாமல் ஆரோக்கியமாய் தீர்க்க ஆயுருடன் வாழலாம். அடுத்த கேள்வி, ஹவு டு டூ நவகிரக ஹோமம், நவகிரக ஹோமம் செய்வது எப்படி என்ற தலைப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு. எந்த நாள் நவகிரக ஹோமம் செய்வது உகந்தம்? வீட்டில் நவகிரக ஹோமம் செய்யலாமா? எந்த நாள் ஒன்றா செய்யலாம். ஆனால் அவங்களுடைய அதிர்ஷ்ட நாள் எதுவோ அந்த அதிர்ஷ்ட நாளில் செய்யலாம். நியூமராஜி பிரகாரம் அதிர்ஷ்ட நம்பர் பார்த்து செய்யலாம். பிறந்த நம்பரில் செய்யலாம், பிறந்த கிழமையில் செய்யலாம், பிறந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். இது தப்பே இல்லை. ஆனால் வீட்டில் நவகிரக ஹோமம் செய்யலாம் கேட்டு கண்டிப்பாக செய்யலாம். எல்லாத்துக்கும் முக்கியமான நவகிரகம் கிரகப்பிரசலும் செய்யலாம், கணபதி ஹோமம் செய்யலாம், எல்லாத்துக்கும் சமகிரகம் செய்வது ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி, நரை திரை மூப்பு என்ற தலைப்பில் ஒரு கேள்வி. நெல்லிக்காயை பாலில் போட்டு வேக வைக்க வேண்டுமா, பால் கொதித்து ஆவியில் வேக வைக்க வேண்டுமான்னு கேட்டுக்கிறாரு. நெல்லிக்காயை பாலில் தான் போட்டு வேக வைக்கணும். நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன், பாலில் போட்டு தான் வேக வைக்கணும். அடுத்த கேள்வி, விதி மதி கதி என்ற தலைப்பில் ஒரு கேள்வி. அனைத்தும் அறிந்த இறைவனுக்கு எப்படி மொழி தெரியாமல் இருக்கும்? நாம் ஏதாவது வேண்டி கோயிலிலோ வீட்டிலோ நாம் சார்ந்த மொழியில்தானே செய்கிறோம். பிரார்த்தனை வேண்டி செய்கிறோம். பிரார்த்தனை இறைவன் செய் சாய்க்க மாட்டாரா? எப்படித்தான் வேண்டுவது என்று கேள்வி கேட்கிறாரு. பிரார்த்தனை எந்த மொழியில் ஒன்றா செய்யலாம். ஆண்டவனுக்கு மொழின்றதே கிடையாது.
ஆண்டவன் மொழி மௌனம்தான். மனதால் நீ வேண்டினா ஆண்டவன் கண்டிப்பாக செவி சாய்ப்பார். மௌனம்தான் இறைவனுடைய மொழி. இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு. டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. ஐம்புலன்கள் வழி உண்டாகும் வெளியுலக தொடர்புகளை புறமனம் படம் பிடித்து காட்ட அவைகளை உணர்ந்து இன்பமோ துன்பமோ அனுபவித்தவாறு செயலாற்றி கொண்டிருக்கும் நிலையை விழிப்பு நிலை என்கிறோம். இச்சாசக்தி மயங்கி ஓய்வடைந்து இயங்காத நிலையில் நாம் சித்தத்துடன் ஒடுங்கியிருக்குவதை தூக்கம் என்கிறோம். உணர்வு இச்சையுடன் சித்தத்துடன் ஒடுங்கியிருப்பதை நாம் கனவு என்கிறோம். மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.